அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்பிள் ஃபஸ்ட்டிலிருந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.5% வரைக்கும் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்க நியூஸ் ரொம்பவுமே வைரலாக அதிகமாக பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா யூபிஐலிருந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0.5% வரைக்கும் பேமெண்ட் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் இது பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும்தாங்க பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படின்ட்டா இப்போது தொலைத்தொடர்பு, அதுக்கப்புறம் ரயில்வேஸில், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, கவர்மெண்ட்டு, எஜுகேஷன், அப்புறம் வந்துட்டு சில்லறை விற்பனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லா பிஸ்னஸ் மேன்ஸுக்குமே இந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ என்ன மாதிரி அப்ளிகபிள்? ஸோ நாம் எல்லாருமே எதுக்குமே பேனிக் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா ஜென்ரலாக நார்மல் பீப்புள்கிட்ட இருந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா, அதாவது சிம்பிளாக ஜிபே பண்ணாவே நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்னா கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் இது பிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு யாராருக்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். தொலைத்தொடர்பு, அதாவது டெலிகம்யூனிகேஷன், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 0.5% வந்துட்டு பிடிக்கிறாங்க, ஓகேங்களா. செகண்டு 0.7% வந்து யாராருக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு, எஜுகேஷன், ஓகேங்களா, கவர்மெண்ட், எஜுகேஷன், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பீப்புள், இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்துட்டு பிடிப்பாங்க. 0.9% யாராருக்கு பிடிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் ரயில்வேஸில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்துட்டு 0.9% வந்துட்டு பிடிப்பாங்க. ஃபோர்த்து ஒன்று என்னென்னா சில்லறை விற்பனைகள், அதாவது நார்மல் பிஸ்னஸ் பீப்புள், அதாவது ரொம்பவுமே நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு 1.1% வந்துட்டு பிடிப்பாங்க. ஸோ இப்போ இது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போகிறோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு சார்ஜஸ் அப்ளிகபிள். ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம பேங்க்லேருந்து நம்ம டேரெக்டாக யூபிஐ வழியாக நம்ம ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு கிடையாதுங்க, சரிங்களா. இப்போ இதுவே சப்போஸ் பேடிஎம், அதாவது பேடிஎம் அப்ளிகேஷனில் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வாலெட்டில் வந்துட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அந்த அமௌண்ட் வழியாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அப்போ வந்துட்டு சார்ஜஸ் அப்ளிகபிள், அதுவும் நமக்கு கிடையாது, அந்த சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜ் வந்துட்டு பிடிப்பாங்க. இவ்வளோ சார்ஜ்னால் இவ்வளோ சார்ஜ், இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்னா அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் மட்டும்தான் பிடிப்பாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு யூபிஐ வழியாக, அதாவது ஜிபே வழியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சாவே நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க, பேமெண்ட் ஆயிரும், சார்ஜ் ஆயிரும் அப்படின்ட்டு பயப்பட வேண்டியதில்லை. ஸோ எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வாலெட்டில் ஏதாவது அமௌண்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ப்ரீபெய்ட் அமௌண்ட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்துமே அந்த அமௌண்ட்டை பிடிக்க மாட்டாங்க, அந்த ரிசீவர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு பிடிப்பாங்க. அந்த ரிசீவர் யாருன்னா வணிக நிறுவனங்கள், அதாவது பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட இருந்து மட்டும்தான் பிடிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு 2000 ருபீஸ்க்கு மேலே அதிகமாக யாரெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ, வாலெட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஸோ இதுவே தான் பேடிஎம் நிறுவனமும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் நாட் அப்ளிகபிள், அது வந்துட்டு வாலெட் வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான், இந்த யூபிஐ வழியாக பண்ணால் மட்டும்தான் அப்ளிகபிள்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரீசன்ட் டேஸாகவே பேங்க் பீப்புள் எல்லோரும், ஸோ பேங்க் பர்சன்ஸ், அதாவது பேங்க் பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா யூபிஐ வழியாக யாரெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் சார்ஜஸ் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னுமே அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு வேலட் வழியாக யாரெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேமெண்ட் வந்துட்டு அப்ளிகபிள். ஃப்யூச்சரில் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பேங்க்லேருந்து நம்ம போகிறப்போ மேபி நம்ம நார்மல் பீப்புள்கிட்ட இருந்துமே பேமெண்ட் சார்ஜஸ் வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு வேலட் வழியாக பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் நார்மலாக யூபிஐ பேமெண்ட் பண்ணாவே சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டில் அது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல, அதுக்கான அப்ரூவலும் இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இது வந்துட்டு நம்ம நம்ம டேரெக்டாக இப்போ சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா
அதாவது பிஸ்னஸ் அந்த சூப்பர் மார்க்கெட் பர்சன் கிட்ட இருந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஏப்ரல் 1 இருந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் அந்த பேமெண்ட் அந்த சூப்பர் மார்க்கெட் பர்சன் எக்ஸாம்பிளுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் பர்சன் வந்துட்டு யார்கிட்ட இருந்துட்டு இப்போ பேமெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா மறைமுகமாக நம்ம அதாவது நம்ம நார்மல் பீப்புள் கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த சார்ஜஸ் வந்துட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவங்க அந்த பிஸ்னஸ் பீப்புள் கிட்டேருந்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷ்னல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. பட் மறைமுகமாக இது வந்துட்டு பிடிப்பாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.